வணக்கம் பிள்ளைகளே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய பேப்பர் ஒன்று பார்ப்போம். வடமாகாண கல்வி திணைக்களம் நடாத்திய பயிற்சி பரீட்சை 2016 பகுதி 1 வினாத்தாள் 1 பார்க்க போகிறோம். நுண்ணறிவு சார்ந்த 20 கேள்வி முதல் 1லேருந்து 20 வரையான வினாக்களும் 2020 புலமை பரீட்சை என்ற இறுதி பரீட்சை வினாத்தாள் என்ற கணித பகுதி 15 கணித வினாக்களும் இன்றைய வகுப்பில் பார்த்து கொள்ள போகிறோம். எனவே நாங்கள் முதல்ல இதில் இருக்கிற நுண்ணறிவை பார்த்துட்டு கணிதத்தை பார்ப்போம். அடுத்தது நீங்கள் இந்த ஐக்கிய தமிழ் எஸ்பி யூடிவிஷனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் இந்த வீடியோவை இனிய நண்பர் உங்களுடைய உங்களோடு படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வைபர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தள குரூப்புகளில் நீங்கள் இதுகளை ஷேர் பண்ணுவாங்க, இனிய மாணவர்களும் அறிந்து கொள்வார். அத்தோடு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் விடைகளை செட் பண்ணலாம், விரைவாக செட் பண்ணிட்டு வாங்க. தொடர்ச்சியாக பல மாணவர்கள் தொடர்ந்து இந்த வகுப்பில் அந்த 6 மணியிலிருந்து குறிப்பிட்ட நேரம் கலந்து கொண்டு வினாக்களுக்குரிய விடைகளை சரியாக குறிப்பிட்டு கொண்டு வரார்கள். அவர்களுக்கு மிக்க பாராட்டுகள். ரைட், நான் கேள்வி போவோம். முதலாவது கேள்வியை வாசிக்கிறது தேனுசா. முதலாம் இரண்டாம் வினாக்களுக்கு முதலில் தரப்பட்டுள்ள படத்துடன் மிக நெருங்கமான சொற்கூட்டத்தை தெரிவு செய்க. முதலாம் இரண்டாம் வினாக்களுக்கு முதலில் தரப்பட்டுள்ள படத்துடன் மிக நெருக்கமான சொற்கூட்டத்தை தெரிவு செய்க. கிருஷ்ணன், என்ன படம் போட்டிருக்கு? தொலைக்காட்சி. ஓ, டிவி போட்டிருக்கு. அதாவது டிவிக்கு நெருக்கமான, மிக நெருக்கமான, சொல்ற மிக நெருக்கமான சொற்கூட்டத்தை தெரிவு செய்க. ரைட், முதலாவதுடைய பாப்பம் பார்த்தல் இயற்கை வீடு. சரியா டனுஷ்கா? இல்லை. இல்லை. ரெண்டாவது விடை கேட்டல் பார்த்தல் செயற்கை. சரியா வக்சலா? ஓ, சரியா. பாப்பா மூன்றாவது விட வீடு கேட்டல் இயற்கை. பிள்ளைய, ஏன்னு சொன்னால் இதை நாங்கள் காதால் கேட்கலாம், கண்ணால் பார்க்கலாம், இயற்கையாக உருவாக்கப்பட்டதில்லை. இது என்ன செய்யப்பட்டது? மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள், உருவாக்கப்பட்ட பொருள். அதப்போ இயற்கைக்கு வருமா? இல்லை. தானாக தோன்றியதா? இல்லை. செயற்கையான பொருளாக கருத படமாக போகுது. சரி, இரண்டாவது ஒன்று. அப்போ கிருஷ்ணன், இந்த தொலைக்காட்சி டிவி என்ன சாதனம்? கற்புல செவிப்புல சாதனம். கற்புல செவிப்புல சாதனமா? சரி. அப்போ இதில் தொலைக்காட்சி இருக்கா வீட்டு டனுஷ்கா? ஓ, தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற நேரமா? இப்போ ஏன் இல்லை? ஏன் இல்லை பாப்போம் கேள்விக்கு. தனுஷ்கா தான் படிக்கணும். அப்போ படிக்கணும். என்னத்துக்கு? புலம பெரிய வாசு பண்ணு. சரி, அடுத்த ரெண்டாவதாக வக்சல என்ன படம் போட்டிருக்கு? பட்டம். பட்டம். பட்டத்துக்கு போட்டு நாங்கள் இந்த பட்டத்தை நாங்கள் தைப்பொங்கல் தமிழர்கள் கொண்டாடுற இந்த பண்டிகை தைப்பொங்கல் அண்டு என்ன செய்யணும் என்று சொன்னால் பட்டம் கட்டி மகிழ்வார்கள். முதலாவது விட காற்று செயற்கை வின். அடுத்த ரெண்டாவது மலை வின் செயற்கை. மூன்றாவது இயற்கை காற்று வின். அனு சொன்னது வெறும் மிக நெருக்கமான தொடர்பு தொடர்பான சொல். மூன்று சொல். முதலாவது. முதலாவது எப்படி? பட்டம் காட்டில் பறக்குமோ? பட்டம் செயற்கையாக. ஓ, நாங்கள் செய்கிறோமா? அடுத்தது மிக நெருங்கிய தொடர்பு. தனுஷ்கா முதலாவது. வேற தேனுஷா முதலாவது. முதலாவது. கிருஷ்ணன் மூன்றாவது. ஏன் மூன்றாவது? என்னடி இயற்கை, என்ன காரணம்? ஓ, கிருஷ்ணன் சொன்ன இயற்கை என்பது சரி. அப்போ நீங்கள் மிக நெருங்கிய தொடர்புன்றதை அவதானிக்கிறீங்களே. ஏன்னு சொன்னால்
இயற்கையான காற்று நாங்கள் என்ன ஊதி விடுறோம் நாங்கள் பட்டத்தை இல்லை. அப்போ நீங்கள் அதை யோசிக்க. அப்போ இதில் இப்படியான கேள்விகளை கனவே புலப்படினம் என்னென்னு சொன்னால் விளக்கம் இல்லாமல் இது இயற்கையான காற்று. சரி, இயற்கையான காற்று நாங்கள் செயற்கை காற்றை வழங்குறோம் இல்லை, இயற்கையான காற்று காற்றுல மறக்கிறோம். அதே மாதிரி விண் விண்ணில் மறக்கிறத. அப்போ சரி, மூன்றாவது சரி, அடுத்ததுக்கு போவோம். நான் இனி அடுத்ததை பார்க்க போகிறத அனுசன் வாசிக்கலாம். மூன்றாம் நான்காம் வினாக்கள் தரப்பட்டுள்ள சொற்களுக்கு மிக பொருத்தமான விடயங்கள் கோடிடுக. மூன்று நான்காம் வினாக்களில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கு மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. மின்சாரம் முதலாவது, மின் குமிழம் பெறும் இரண்டு, மூன்றாவது இருக்கிற என்ன மின் விசிறி இம்மல் ரெண்டுக்கு மின்சாரம், ஆனால் மெழுகுவத்திக்கு மின்சாரம் இல்லை. அட ரெண்டாவது விடை ஒளி வெளிச்சத்தை தாரது தெருமா மின் விசிறி, அவரு மின்கும் ஆனால் மெழுகுவத்தி விடாது முதலே பார்த்துட்டேன். வெப்பத்தை தெருமா மின்கும்மல், ஓ வெப்பத்தையும் தரும். அதே மாதிரி மெழுகுவத்தி தெரியும், மெழுகுவத்தி இல்லாமல் பண்ணிட்டேன் மின்சாரம் இல்லை. அப்போ அது விட முதலாவது அடுத்த கேள்வி போவோம். நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது நான்காவது கேள்வி. நான்காவது கேள்வி, முளையூட்டியாம் குட்டிகின்று பால் கொடுக்கறதா இருக்கவனும் மாமிச உண்ணியாம் மிருகமா பக்ஷலம் சிங்கம். சிங்கமே காகம் என்பது முளையூட்டி இல்லை, அது என்ன செய்யும் முட்டையிட்டு கொஞ்சம் பொறிக்கும். மான் என்பது முளையூட்டி ஆனால் மாமிச உண்ணி இல்லை, ஆனால் மிருகம். அப்போ இது சரி, மாமிச உண்ணி இல்ல சிங்கம். அடுத்த பாப்போம். பாட்டு வாசிக்க போறது கிருஷ்ணன் பந்திய தலையங்கத்தை வாசிச்சு பாட்டு. கீழே தரப்பட்ட பாடலடிகளை கொண்டு ஐந்தாம் கம ஆறாம் வினாக்களுக்குரிய விடையை தெரிந்து கோடிடுக. நதியில் நீச்சல் அடித்திடுமே, நாக்கால் பூச்சி பிடித்திடுமே, அதிகம் பேசி ஆடிடுமே, அழிவை அதுவே தேடிடுமே. பாருங்க, கீழே தரப்பட்ட பாடலடிகளை கொண்டு ஐந்துல இருந்து ஆறு வரையான வினாக்களுக்கு நான் இந்த பாடல்ல இருந்தான் என்ன செய்யணும்னா பதில் அளிக்க போறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ மழை காலம், உங்களோட ஊரில் மழை பெய்யும், அதுக்கு பொருத்தமான ஒரு பாடல். பக்ஷலா இப்போ மழை உங்களோட ஊரில், ஓ நதியில் நீச்சல் அடித்திடுமே, நாக்கால் பூச்சி என்ன செய்யுமா பிடித்திடுமே, அதிகம் பேசி ஆடிடுமே, அழிவை அதுவே தேடிடுமே. மழை காலங்களில் நான் உங்களுக்கு முதல் ஒரு பேப்பரில் உணவுப்படுத்த சொன்னேன்னா இந்த தவளைகள் எல்லாம் நல்லா மீனம் அடிக்கிறதெல்லாம் சேர்ந்தாங்க காலை ஓனா அதை அழிச்சேர்த்து போய்க்கிறான் முடிச்சு. அது அப்போ இதிலேருந்து பாடலில் கூறப்படும் பிராணி எது? தவளைன்னு சொன்னால் நதியில் நீச்சல் அடித்தது, நாக்கால் பூச்சி, நாக்கை நீட்டி பூச்சி பிடிக்கும், அதிகம் பேசி ஆடிடுமே. அதிகம் என்ன மழை காலங்களில் என்ன புதுசாக ஒரு மழை கடும் மழை பெஞ்சால் மீனம் அடித்தான் இருக்க முடியும் சத்தமாக அடித்தாங்கடே. அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல உங்களுடைய யாருக்கு, யார் பாடம் டும் 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 இருக்குல்ல மூன்றாம் ஆண்டு. அப்போ ஐந்து அப்போ ஐந்தாம் ஆண்டு என்ன படிக்க இல்லை மேடம் பார்ப்போம். எங்க பக்ஷரா எங்கள் வீட்டில் அனைக்கிறீங்க புத்தாத்தியை அதை எடுத்து படிங்க, யாராவது பாட்டை பாடமாக்க வேணும். அங்கே அனுஷனை படிக்க விடுவோம். அனுஷன் தவளை பாட்டு ஒன்று இருக்கு எங்கள் பாப்பம்மா, தவளையின் கூத்த. டும் டும் மலை மலை டும் டும் கும் கும் தவளைகள் கும் கும் செல்லடி நான்கு மத்தள மேலு தவிலும் சேர்ந்தே டும் டும் மெல்லென வீங்கும் புல்லாங்குழலும் வீணையும் சேர்ந்து கும் 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 குப்பை மிதந்துடுமே பள்ளத்திலேயொரு கூத்து நடக்குது தேய் தேய் தேய்
செப்பு நெருஞ்சி வட்ட தகரை சீலை விரிக்கு மெய் 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 பச்சை தேரை பீடில் வாசிக்க பனைமரை தேரை குழலூத மொட்ட தவளை நாட்டிய மாலம் பிடில் வாசிக்கவே பீடில பிடில் வாசிக்க மோசம் கேட்குது நெய் 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 கொட்டும் மலையும் தாளம் போட குளிரும் காட்டும் கவிபாட பொட்டாட்ட தரையில் தவளைகள் சேர்ந்து போடுது கூத்து தெய் 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 ஓ அனுஷன் டும் 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 தெய் தெய் தான் விளங்கிச்சு மற்ற விளங்குற அவன் அனுஷ்கா தவளையின் கூத்து டும் டும் மலை சத்தம் சத்தம் டும் டும் மலை மலை டும் டும் கும் கும் தவளைகள் கும் கும் செல்லரி நான்கு மத்தளமேழு தவிலும் சேர்ந்தே டும் டும் மெல்லென வீங்கும் புல்லாங்குழலும் வீணையும் சேர்ந்தே கும் 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 குப்பை மிதந்திடும் பள்ளத்திலேயொரு கூத்து நடக்குது தெய் 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 செப்பு நெருஞ்சியும் வட்ட தகரையும் சீலை விரிக்குது மெய் 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 பச்சை தேரை பிடில் வாசிக்க பனைமர தேரை குழலூத மொட்டை தவளை நாட்டிய மாடு மோசங்கேற்குது நோய் 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 கொட்டும் மழையும் தாளம் போட குளிரும் காற்றும் கவி பாட பொட்டல் தரையில் தவளைகள் சேர்ந்து போடுது கூத்து தெய் 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 வாக்ஷரம் என்னென்ன வந்துச்சு டும் 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 கும் 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 வேற என்ன வந்துச்சு தெய் 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 நெய் 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 நொய் நொய் வந்ததா நொய் 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 அப்ப இதுல பாடலில் கூறப்படும் பிராணி தவளை பாடலில் கூறப்பட்டுள்ள பிராணியின் இதையை எவ்வாறு பிடிக்கின்றது அனுசன் கிருஷ்ணன் ஏதாவது பிடிக்கிறது பாட்டிலே சொல்லப்பட்டது நாக்கால் மூன்றாவது சரி அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஏழாவது வினா ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ள சொற்பாட்டினை ஒழுங்குபடுத்தும் போது சரியாக அமையும் விடை தொகுதியை தெரிவு செய்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படுது சற்பன்றாக படி அழிச்சு கொள்ளுங்க வகுப்பில் இருக்கிற ஆக்கள் ஒழுங்குபடுத்தி விட சொல்ல வேணும் நான் உங்களுக்குரிய சந்தோஷம் போயிட்டு நான் பார்ப்போம் இங்கே தேனுஷா இனி பார்க்க இயலாது உங்களுக்குரிய டைம் சரி தேனுஷா விடையாது கிருஷ்ணன் முதலாவது விடைய கிருஷ்ணனா தனுஷ்கா இரண்டாவது இரண்டாவது ரைட் பார்ப்போம் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ள சொற்பாட்டினை ஒழுங்குபடுத்தும் போது சரியாக அமையும் விடை தொகுதியை தெரிவு செய்க முதலாவது விடை சொன்னதாரு கிருஷ்ணன் சி நிலத்தை பண்படுத்தல் ஏ தானியத்தை விதைத்தல் பி அறுவடை செய்தல் பிறகுதானம் பயிரை பராமரிக்கலாம் பயிர்களை பராமரித்தால் தான் அறுவடை வரும் கிருஷ்ணன் அடுத்த ரெண்டாவது சி நிலத்தை பண்படுத்தல் ஏ தானியத்தை விதைத்தல் டி பயிரை பராமரித்தல் பி அறுவடை செய்தல் ரெண்டாவது உடை தனுஷ்கா சொன்ன ரெண்டாவது உடை சரியான உடை சரியா அடுத்தது நாங்கள் எட்டாவது கேள்வி போகிறோம் எட்டாவது கேள்வியை வாசிக்க போனது பக்ஸலா பக்ஸலா மட்டும் வாசிக்கட்டும் என்ன விளங்க போட்டியில் குமரன் முதல் தடவை தோல்வி அடைந்தான் நீங்க வாசிக்கிறாங்க மட்டும் கிரகிச்சு கொள்ளுங்க நீங்க பார்க்க தேவையில்லை அவன் கிடைக்கிறாட்டெல்லாம் தேவை என்ன நீங்கள் பார்க்குறது கூட ஒரு ஆள் வாசிக்கக்குள்ள நீங்கள் கிடைச்சி பதில் அளிக்கிற இல்லை வேண்டாம் கிடைப்பு கிடைக்கிறாட்டல் உங்களுக்கு கட்டாயம் தேவை அவன் விழாத பயிற்சியில் ஈடுபட்டு பின்னர் நடைபெற்ற மரதன் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றான்
இச்சம்பவத்தை தொடர்புடைய பழமொழியை தெரிவு செய்க. என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், மெடல் நோட்ட போட்டியில் குமரன் என்ன செய்கிறாருன்றா, முதல் தடவையில் தோல்வி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சிட்டு விடாமல் முயற்சி செய்து அடுத்த தடவை என்ன செய்கிறார், அந்த போட்டியில் வெற்றி பெறுறார். அதான் சுருக்கமே, வெற்றி பெறுறார். அப்போ முயற்சி திருவினை ஆக்கும். அப்போ கிருஷ்ண முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தவர் யார், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓ, தோமஸ் அல்வா எடிசன். தோமஸ் அல்வா எடிசன் எல்லாம் சிறு வயசுலேருந்து தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வந்து என்ன முன்னேறியவரால் மின்கூலை கண்டுபிடிச்சதாரு தோமஸ் அல்வா எடிசன். சரி, அப்போ விடையாது முயற்சி திருவினையாக்கும் மூன்றாவது விடு. அடுத்ததுக்கு போவோம், ஒன்பதாவது கேள்வியை பார்ப்போம். ஒன்பதாவது கேள்வி என்னென்னு சொன்னால், தரப்பட்டுள்ள எண்கோளங்களை அவதானித்து ஒன்பதாம் பத்தாம் வினாக்களில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இது பார்ப்போம், ஒரு ஆளை கேட்டு பார்ப்போம். தேனுசா மூவிரண்டாறு பன்னெண்டு அறுபசி ஆறு முன்னாக பன்னெண்டு இருபத்தி நாலஞ்சு அறுபசி பன்னெண்டு நாலஞ்சு இருபது நாற்பது அறுபசி இருபது. அது சரி சொல்லப்பட்டது. சரி மேடம், இன்னும் ஒரு தொடர்பு இருக்கு, அதை நீங்கள் அவதானித்து பார்த்துருக்கலாம். தேனுசா சொன்னதை பார்ப்போம். இந்த இதையும் இந்த இதையும் பெருக்கி, இந்த ரெண்டையும் பெருக்கி, அதாவது இந்த ரெண்டையும் இந்த மூன்றையும் பெருக்கினா இர் மூன்று ஆறு, ஆறு இங்கே இருக்குது, ஆறுண்ட இரு மடங்கு ரெண்டாவது பெருக்கி பெண்கள் புரியாதுங்க. அதே மாதிரி இங்கே மூன்று இருக்குது, மூன்று நாலாவது பெருக்கினா நான் மூன்று பெண்டெண்டு பெண்டெண்டு இரு மடங்கு இருபத்தி நாலு, இதில் நாலு இருக்குது, இங்கே இருபது வந்திருக்கு. அப்போ எத்தனையாக போடணும், ஐந்தை போட்டால் நாலஞ்சு இருபது, இருபதுண்ட மடங்கு நாற்பது. இன்னும் ஒரு தொடர்பு பாருங்கள், ஆறுண்ட இரு ஆறுண்ட இரு மடங்கு பெண்டெண்டு டெண்டோட ஒன்று கூடி மூன்று. அதேமாதிரி பன்னெண்டு இரு மடங்கு இருபத்தி நாலு, மூன்றோட ஒன்று கூடி நாலு, இருபதுண்ட இரு மடங்கு நாற்பது, நாலோட ஒன்று கூடி ஐந்து. அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். விடாங்கண்ணா, அது அப்போ எது விட சரி, முதல் ஐந்துண்ட விட சரியான விட. அடுத்த பார்ப்போம், பக்சலாட்ட பக்சலாத கேட்போம். பக்சலா அப்படி எட்டை மரம் கூட்டி பதினான்கு, பத்தை ஒன்பதையும் கூட்டினா பத்தொன்பது, பதினாலுலேயும் ஒரு பத்து இருக்கு, பதிமூணுலேயும் ஒரு பத்து இருக்கு. அப்போ நாலு பத்து நாற்பது. இனி அந்த சேர்ந்த மிச்சம் இருக்கு எல்லாரும், இல்லை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு, இல்லை நாலு நாற்பத்தாறு, இல்லை மூன்று நாற்பத்தி ஒன்பது ஒன்பது விடையாக வரும். மூன்றாவது விடாது. சரி, அடுத்தது பதினோராவது கேள்வியை பார்ப்போம். இவ்வுருவில் உள்ள முக்கோணியின் எண்ணிக்கையாது டெனிஸ்கா எட்டு எட்டு. ரைட், எப்படி எட்டு வந்தேன்னு பார்ப்பேன். நான் பெரிசாக்கி போட்டு உங்களை கீறி காட்டுறேன். ஒன்று சரியா, இரண்டு, மூன்று, நான்கு. இப்போ நான்கு வந்துச்சு விடாங்க, இது நாலு. அடுத்த பாருங்க, இது செங்கோணம் கோணி ஐந்து விடாங்க சொல்றது. இருபது செங்கோணம் கோணி எத்தனை,
ஆறு. விஷயத்தை பார்த்தா ஏழு. இதில் உண்டு, அதுக்கு மேலே இருக்கா விட இல்ல. பத்தின வரும் பத்தினாவது விட எட்டு முதலாவது. அடுத்த கட்டுக்கு தரப்பட்ட உரிவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை அது தேனுசா. நான் அந்த படத்தை கொஞ்சம் உங்களுக்கு விட அங்கே இருக்கிறேன். தரப்பட்ட உரிவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையால் வக்சலா பத்து பத்து என்பது சரி. எப்படி வந்தேன்னு பார்ப்போம். பாருங்க, இது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. இதுவெல்லாம் எட்டு ரெண்டு. இது ஒன்பது பெருசுண்டு பதிமூன்றாவது கேள்வி. அதை மட்டும் நான் பெருசாக்கி காட்டுறேன். பதிமூன்றாவது சரியான கோவையை தெரிவு செய்ய வேண்டுகிறாங்க. விரைவாக கண்டுபிடிங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணி கொள்ளுங்க. சரியான கோவையை தெரிவு செய்க. கிருஷ்ணன் மூன்றாவது. கிருஷ்ணன் மூன்றாவதுன்னு சொல்கிறேன். மூன்றாவது விடிய பாப்பேன் சொன்ன மாதிரி. மூன்றாவது விடிய பாப்பேன் நாங்கள். நான் மூன்று பன்னெண்டு பன்னெண்டோட நாளை கூட்டினா பதினாறு. முதலாவது விடிய பாப்பம் ஆரஞ்சு முப்பது முப்பதோட அஞ்சு கூட்டினா எவ்வளவு முப்பத்தஞ்சு. ஆனால் இத்தனை வந்துருக்கு இருபத்தஞ்சு. பன்னெண்டு மட்டும் இருபது இருபது இருபதானு இருபதாம் கால பத்து கழிக்கு வேணுமான எத்தனை பத்து. அப்போ அதுவும் இல்லை முப்பது இருக்கு. அப்போ இது விட சரி மூன்றாவது சரிதான். அடுத்த பாப்பம் பதினான்காவது கேள்வி. பதினான்காவது கேள்விக்கு பிள்ளையான கோவையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பிள்ளையான கோவையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. கண்டுபிடிங்க அவன் பிள்ளையான கோவை. குயிக்கா குயிக்கா பாப்பா நேரம் போது. தேனுசா இரண்டாவது. தேனு சொல்கிறேன் இரண்டாவது விடை என்று. முதலாவது விடைய பாப்பம் ஒவ்வொரு விடையாக நான் உங்களை சூம் பண்ணி செய்து காட்டுறேன். இதில் பாருங்கள் முந்நூற்று முப்பத்தி மூன்றோட என்ன செய்வோம். முப்பத்தி மூன்று கூட்டுவோம் முதல் விடாங்கதா எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கூட்டுவோம். சுகம் தானே. முந்நூற்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று மூன்று இவ்வளோத்தையும் போட்டு கூட்டு. மூன்று மூன்று ஒன்பது இல்ல ஆறு இல்ல மூன்று இல்ல சரியல்ல சரியே. அடுத்த பாப்பன் ரெண்டாவது. கூட்டலா நான் மூன்று நாலு எத்தனை ரெண்டு ஒரு மீறி எட்டு ஒன்பது இங்க எட்டு நாலு. அப்போ இது போல இரண்டாவது கூட தேனுசா சொன்ன மாதிரி இரண்டாவது கூட போல. அடுத்த நம்ம பார்த்துட்டு போவோம். மூன்றாவடியாக பாருங்க ஐநூற்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து ஐந்து. மூன்று ஐந்து எத்தனை வக்சலா பதினைந்து. எத்தனை மீறி ஒன்று. ஓ ரெண்டு ஐந்து எத்தனை பத்து. பத்து மண்டம் பதினொன்று. ஓ எத்தனை மீறி ஒன்று. ஐந்து மண்டம் ஆறு விட சரியல்ல. அப்போ இது கூட
இரண்டாவது புள்ளியானவன் இரண்டாவது அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது கேள்வி பதினைந்தாவது கேள்வி. பதினைந்தாவது கேள்வியை வாசிக்க போகிறது தேனுஷா வாசிக்க. பதினைஞ்சாவது கேள்வி, மைதானத்தில் ஆசிரியரை மையமாக கொண்டு பிரதான திசைகள் நான்கிலும் சம எண்ணிக்கையில் மாணவர்கள் நின்றனர். அங்கு நின்ற மாணவர்களின் கால்களின் எண்ணிக்கை 32 ஆகும். ஒரு திசையில் நிற்கும் மாணவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்குரிய சந்தர்ப்பம் பார்ப்போம். வகுப்பில் இருக்கிறார்களும் பார்த்து கொள்ளுங்க. அடுத்த யூடியூபில் ஐக்கு தமிழ் எஸ்பி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறார்கள், லைவாக பார்க்க காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார்கள். உங்களோட விடயங்களை கமெண்ட் பண்ணலாம். நீ உங்களோட விடயங்கள் கமெண்ட் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து கொண்டு இருப்பேன். சில விடயங்கள் தவறாக பண்ணுறீர்கள், பிறகு என்ன செய்வீங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க. தவறு விடலாம், ஆனால் அதை இந்த வீடியோ திரையை பார்த்து சரியாக செய்து கொள்ள வரும். இரண்டாவது எப்படி என்று பார்ப்போம். மைதானத்தில் ஆசிரியையை மையமாக கொண்டு பிரதான திசைகள், பிரதான திசை எத்தனை? நாலு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. நாங்களின் சம எண்ணிக்கையில் மாணவர்கள் நின்றனர். அங்கு நின்ற மாணவர்களின் கால்களின் எண்ணிக்கை 32. ஒரு மாணவனுக்கு எத்தனை கால்? கிருஷ்ணன், ஓ, ஒரு மனிதனுக்கு 2 காலண்டேக்குள்ள 32 காலண்டேக்குள்ள 32. நாங்கள் ஒரு மனிதனுக்கு 2 கால் இல்லை, 2 பிரிக்க வேணும். எத்தனை முறை? 1, 2 எத்தனை? அப்போ 16 பேர் அந்த இதில் மொத்தமாக நிற்கணும். 16 பேர் மொத்தமாக நிற்கணும். அப்போ 4 திசைக்கும் இல்லை. அப்போ 16 நாங்கள் என்ன செய்ய வேணும்? 4 பிரிக்க வேணும். 16 எத்தனை? 4. 4 நின்னாங்க. அப்போ ஒரு திசையில் எத்தனை நிற்பினோம்? 4 பேர் நிற்பினோம். விளையாச்சா விளையாச்சா ஒன்று அடுத்த வழியே போவோம். நாங்கள் பார்க்க போகிறது இனி 16 கேள்வி. 16 கேள்வியை தனுஷ்கா வாசிக்க விடுவோம். 200 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டி ஒன்றிற்கு நிமிடத்திற்கு 40 லிட்டர் நீர் ஊற்றப்படும். அதேவேளை அத்தொட்டியிலிருந்து 20 லிட்டர் நீர் பூந்தோட்டத்திற்கு இறைக்கப்படுகின்றது. அத்தொட்டி முழுமையாக நிரம்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? இதில் பாருங்க என்னென்று சொன்னால், 200 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டி ஒன்றுக்கு நிமிடத்துக்கு அதாவது ஒரு நிமிடத்துக்கு, கிருஷ்ணன், ஒரு நிமிடத்துக்கு 40 லிட்டர் நீர் ஊற்றப்படும். ஒரு நிமிடத்தில் 40 ஊற்றக்குள்ள அதே வேளை தொட்டியிலிருந்து 20 லிட்டர் நீர் பூந்தோட்டத்துக்கு இறைக்கப்படுதுன்னா இல்லாமல் போகுது. ஒரு நிமிடத்தில் 40 ஊற்றினா 20 இல்லாமல் போகும். அப்போ பூவுக்கு பூ அந்த தோட்டத்துக்கு எத்தனை போகும்? 20 தான் போகும். விளங்கு சார், 20 தான் போகும். ஓ, அங்கால சொல்லப்படுது அத்தொட்டி முழுமையாக நிரம்புவதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கும் என்று. முதலாவது நிமிடத்தில் 40 இடையக்குள்ள 20 இல்லா போகும், 20 போயிடும். 2வது நிமிடத்தில் 40 விடுபடும், ஆனால் எத்தனை போகும்? 20 போகும். 20 பிறகு 40 இப்போ நிரம்பி விளாங்க, 40 இப்போ நிரம்பி இருக்கு, 40 இப்போ நிரம்பி இருக்கு. அடுத்த 3வது நிமிடத்தில் 40 விடுபடும், ஆனால் 20 தானே அதுக்கு நிரம்ப. ஏன், என்ன காரணம்? 20 விடுபடும், 60 இப்படி இப்படி நடக்கும். இப்படி இப்படி நாங்கள் போட்டுக்கொண்டு போகலாமா? போக முடியும். அப்போ இலகுவாக செய்யணுமெண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், மொத்த லிட்டர் 200 தானே, 200 இருந்து
அந்த விடுவேர்ல விட்ட அப்புறம் இறைக்கப்படும் இல்லை இறைக்கனா என்ன பாய்ச்சப்படும் இல்லை இறைக்கப்படும் அந்த இதுவதை கழிக்கணும் விட்டதை கழிக்கிறேன் இல்லை இந்த பாய்ச்சப்பட்டது இறைக்கப்பட்டது அது இது இறைக்கப்படுறேன் அந்த இதுக்கு விடுற தொட்டிலேருந்து தோட்டத்துக்கு விடுறேன்னு சொல்கிறோம் ஆனால் தொட்டிக்க விடுறது நாற்பது இறைக்கிறது தோட்டத்துக்கு போகிறது இருவது அப்போ அதை கழிச்சா 105 ஏன் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் அந்த 20 கழிக்கிறோம்டா கடைசியாக விடையக்குள்ள 40 விடுவோம் கடைசியாக விடுவோம் தானே விடையக்குள்ளே 40 விட்டோன்னா அந்த தொட்டி என்ன செய்யுது நம்பி அப்புறம் எடுக்க தேவை எடுக்க தேவையில்லைன்னா இறைக்க தேவையில்லை அப்புறம் நிரம்பினா அப்புறம் நிரம்பிட்டு தானே தொட்டி அதால் அந்த 20 கழிச்சா 180 இனி என்ன செய்யணுமெண்டா விடுற 40 தொட்டிக்க விடுற 40 முறைக்கிற 20 கழிக்க வேணும் அவ்வளவு இனி நாங்கள் இந்த 180 இல்லாமல் கழிச்ச 180 எத்தனை பிரிக்கணும் 20 வெட்டுவோம் வெட்டுவோம் பூஜ்ஜியத்தை விட அதனால 18 எத்தனை 9 9 அப்போ எத்தனை தடவையில் நிரம்பும் 9 தடவையில் நிரம்பும் என்னாச்சா இந்த கணக்கு எப்படியாண்டா நீங்கள் இலகுவாக செய்யலாம் இந்த தொட்டியில் இறுதியாக விடையக்குள்ள தண்ணியை இறுதியாக விடையக்குள்ள விடுற மட்டும்தான் நடக்கும் பாய்ச்சறது நடக்காது ஏன் இறுதியாக 40 விட்டோன்னா அப்போ நின உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கிருஷ்ணன் இந்த தொட்டி ஒரு தொட்டி இருக்குது இதான ஒரு தொட்டியாண்டு வைப்போம் தண்ணி தொட்டி இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே 60 லிட்டர் கொள்ளுமா எவ்வளவு 60 லிட்டர் கொள்ளும் 40 நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றா உதுக்க பாய்ச்சிறோம் 40 பாய்ச்சிறோம் 20 இது ஒரு வாய் இருக்குது இந்த இந்த வாயால் தண்ணியை வெளியில் வருது 20 வெளியில் வந்து தோட்டத்துக்கு போகுது இங்கே இருக்க தோட்டம் அவன் முதல்ல 40 விட்டவன்டா 20 வெளியில் வந்துடும் எவ்வளோ இருக்கும் அடுத்த 40 விட 60 பிறகு என்ன பாய்ச்சத்தே நான் பத்தினா தடவை என்ன நம்பி இரண்டாவது தடவை எழுதி நம்பி அதை நான் இந்த கணக்கு ரீதியாக செய்கிறேன் பாருங்க மொத்தம் எவ்வளவு 60 60 இந்த பாய்ச்சலை கீழே போகிற பாய்ச்சலை 20 கழிக்கணும் பத்தினே 40 இனி என்ன செய்யணும் 40 இந்த விடுற 40 இந்த பாயிர 20 கழிப்பம் 20 இனி நாங்கள் என்ன செய்யணும் இந்த 40 20 பவுக்க வேணும் நான் வெட்டலாம் பூச்சி போது நான் எத்தனை 2 தடவை மிளக 2 தடவை நிரம் எப்படி செய்தான்னு மிளகாச்சா ரைட் அப்போ இதுக்கு அதை விட 9 நிமிடமே அப்போ நல்லாவதா நீங்க இறுதியாக விடைக்குள்ள தொட்டி நிரம்பினும் பிறகு பாய்ச்சத்து மிளகுதா அப்போ இந்த முறையில் இலவா 3 செய்முறை என்ன செய்முறை மொத்தத்தில் இருந்து அதாவது இறைக்கிறதோ எடுக்கிறதோ கழிச்சு பிறகு விடுறதையும் எடுக்கிறதையும் கழிச்சு ரெண்டுக்கு அந்த முதலாம் படிமுறையில் இரண்டாம் படிமுறையில் வந்ததை பிரித்து விட்டான் சரி நடந்த நான் 17 கேள்வியை பார்ப்போம் 17 கேள்வி வாசிக்கிற கிருஷ்ணன் அருகில் உள்ள சமபக்க முக்கோணியில் நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை போன்று முழு உருவின் சுற்றளவு எத்தனை மடங்காகும் ஓ நாங்கள் தொடர்ச்சியாக இதோ இதோட இன்றைய வகுப்பு நான் 21 வகுப்பு செய்கிறேன் நாங்கள் 21 வீடியோ உங்களுக்கு போடப்படுது இந்த 21 வீடியோவில் நீங்கள் இதில் ஒரு 4-5 வீடியோவில் இப்படியான கேள்விகள் நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் வேறு வேறு வினாத்தால் இருந்து வந்த கேள்வி அப்போ நீங்கள் இந்த முதல் நடந்த 20 வீடியோவும் இந்த ஐக்கிய தமிழ் எஸ்பி ஜூலி சேனலில் இதுக்கு உங்களுக்குரிய வினாத்தாள்களும் குறிப்பிட போடப்பட்டிருக்கு அப்படி வினாத்தாள்கள் இல்லாதாக்கள் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அதில் உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுவதாக உங்களுக்கு அந்த பேப்பர் அனுப்பப்படும் அருகில் உள்ள சமபக்க முக்கோணியில் நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை போன்று முழுவின் சுற்றளவு எத்தனை மடங்கு அப்போ இதில் என்னென்னு சொன்னால் பல மாணவர்கள் இந்த வீடியோ காரணம்னு சொன்னால் ஒரு நாளில் சில நேரம் 2000 மாணவர்கள் கூட ஒரு நாளைக்கு அதை பார்த்து முடிக்கிறோம் பார்க்குறீங்க அப்போ பயனுள்ளதாக இருக்குது அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை இணைய மாணவர்களுக்கும் சேவை பண்ணிக்கொள்ளுங்க அருகில் உள்ள சமபக்க முக்கோணியில் நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை போன்று முழு உறவின் சுற்றளவு எத்தனை மடங்கு அப்போ நிலத்தப்பக்சலா 4 மடங்குன்றது புறை பார்ப்போம் எப்படி நவா சொன்னது பரப்பளவு சொல்லியது
நிரட்டப்பட்டதைப்போல் முழு உருவத்தினா நாலு மடங்கு அது பரப்பளவு. நான் கேட்ட இந்த கேள்வியில் சொல்லப்பட்ட சுற்றளவு. அப்போ இது என்ன சுற்றளவு? ஒன்று ரெண்டு மூணு. இது நிரட்டப்பட்டது என்ற சுற்றளவு மூணு. இனி முழு உருவம் பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. ஆறுல எத்தனை மூன்று இருக்கு? இரண்டு. இரண்டு. அப்போ சுற்றளவு இரண்டு. இரண்டு மடம் விளங்குதா? பக்ஸலா சொன்னது பரப்பளவை தான் சொன்னேன். பரப்பளவு நான்கு மடம். நேற்றப்பட்டதை போல நாலு மடங்கு எல்லாம் நாலு. பரப்பளவுனா முழு ரூபம் பார்க்கணும் புள்ள. ஆனால் இது சுற்றளவுண்டேக்குள்ள இதுன்ற சுற்றளவு பார்க்கணும் மூன்று. இனி இதுன்ற சுற்றளவை பார்க்கணும். அந்த சுற்றளவு பார்த்தவளா இது எப்படி ஏண்டு எப்படி ஏண்டா? இது மூன்று ஒரு பக்கம், ரெண்டு பக்கம், மூன்று பக்கம். இனி முழு ரூபின்ற சுற்றளவை பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூன்று சமாளவானது உண்டு என்னவோ எத்தனை ஆறு பேர். எத்தனை பேர் என்ன டான்ஸ்கா? ஆறு பேரும். அப்போ ஆறுல எத்தனை நேற்றப்பட்ட மூன்று மூன்று பக்கம் அல்ல. இப்போ ஆறுல எத்தனை மூன்று? இரண்டு பேர். அப்போ இரண்டு மேடம். அடுத்த பதினெட்டாவது வெள்ளியை பார்ப்போம். பதினெட்டாம் பத்தொன்பதாம் வினாக்களில் சரியான கருத்தை தரும் வாக்கியத்தை தெரிவு செய்க. முதலாவது விட மீன்கள் நீரில் நீந்தியது. சரியா கிருஷ்ணன்? சரி. அப்படி இல்லை பிழை. என்ன சரி பிழை? இல்லாட்டி சரியும் இல்லை பிழையும் இல்லை. அப்படியா? பிழை. பிழை ஏன் பிழை? மீன்கள்ன்றது பன்மை. ஓ நீந்தியன. அது பிழை. முயல் துள்ளி துள்ளி ஓடின. பக்ஸலா? சரி பிழை. பிழை. இப்போ என்னன்னு சொன்னால் பதில் கேட்டால் ரெண்டு பேர் முதல் சரி பிறப்புல. இதில் ஒரு விடவிறத்தான போதும், அதை கண்டுபிடிங்க நீங்கள். சரி இல்லாட்டி பிள்ளை. பிள்ளை ஏன்னா முயல் என்பது ஒருமை, ஆனால் ஓடின என்பது நன்மை. இப்போ முயல்கள் ஓடினதான் சரி. அப்போ அது பிள்ளை. அடுத்த மாணவர்கள் மைதானத்தில் விளையாடினார்கள் என்பது சரியான இது வெண்மை. மாணவர்கள் வெண்மை விளையாடினார்களும் வெண்மை. ஒருமை வெண்மை தெரியும் தான். நான் தமிழ் பகுதி வீரர்களை பார்ப்போம். அடுத்த பார்ப்போம். கண்டங்களில் பெரியது ஆஸ்திரேலியா ஆகும். பிள்ளை கண்டங்களில் பெருசு எது தேனுசா? ஆசியா. சந்தேகத்தில் சொல்லப்படுது. லீக் வருடத்தில் 366 நாட்கள் உண்டு. சரி. சாதாரண வருடத்தில் கிருஷ்ணன்? 365. இலங்கை பசிபிக் சமுத்திரத்தில் அமைந்துள்ளது என்பதும் பிழைதான். பிழைதான். அப்போ இது சரி. இரண்டாவது சரியான கூட்டு தானே. அப்போ இலங்கை எந்த சமுத்திரத்தில் இருக்கு தனுஷ்கா? இந்த சமுத்திரம். நான் நுண்ணறிவிண்ட இறுதி கேள்வி வர போகிறோம். தொடர்ச்சியாக வாப்பிடுங்க. இந்த கணித கேள்வி முக்கியமான இந்த போன வருஷ கணித கேள்வியில் நான் பார்த்துக்கொள்வோம். 2016 ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். அவ்வளத்தில் உள்ள சனிக்கிழமை மொத்த எண்ணிக்கை. இது உங்களுக்கு கூட்டுண்டு. இதுக்குரிய வீடியோவும் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். 2016 லீக் வருடம் தானே. லீக் வருடத்தில் ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதியும் வார கிழமை நிச்சயமாக 53 இருக்கு. ஏனி 5 கிழமை 52 பேர். சாதாரண வருடத்தில் ஜனவரி மாதம் முதலாம் தேதி மட்டும்தான் 53 இருக்கும். ஏனைய எத்தனை கிழமை? 6 கிழமையும் எத்தனை இருக்கும்? 52 இருக்கு. இந்த கூட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ லீக் வருடத்தில் ஜனவரி மாதம் 1-2 இந்த நாளில் வாரக்கிழமை 53 இருக்கு. மற்ற ஏனைய 5 கிழமைகளும் 52 இருக்கு. ஆனால் சாதாரண வருடத்தில் ஜனவரி மாதம் முதலாம் தேதி மட்டும்தான் 53. ஏனைய கிழமைகள் எல்லாம் 52 இருக்கு. அப்போ இதில் கேட்ட என்ன? 2016 ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வெள்ளி என்றா அவ்விடத்தில் உள்ள சனி கிழமை வெள்ளி கட்டத்தை சனி தான். அப்போ 1-2 பேர். இப்போ முதலாம் தேதி வெள்ளி அண்டைக்குள்ள 2 சனி. அப்போ அதுவும் 53 பேர். என்ன காரணம்? லீக் வருடம். சாதாரண வருடம் என்ன வேறா? 1 மட்டும்தான் வரும். இதண்ட 2-1 பேர். அப்போ இது விட மூன்றாவது விட. ரைட். நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. நாங்கள் இப்போ இனி பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த கணிதம் சார்ந்தவினா அதுவும் 2020 ஆண்டு வந்த கணிதம். அதை தழுவி தான் இந்த முறை உங்களுக்கு புலவர்களுக்கு நிச்சயம் அதே மாடலில் சின்ன ஒரு மாற்றங்களோட கேள்வி தரும். அதை நாம் பார்த்துக்கொள்வோம்.
पाकपर अड़ विडय रिपोम आंपे परीचे विना रे कणिद सार्ज विना पाकपर सुट सार्ज विना पाता अनुशन ओम कणिता पाप कणिद मिलान नहीं पाती अधिक पैसा ओके अंत वर्ष पर के आरमच इडपेमानुंगल पत् नूर आयुंगे प्रचन उलिकल नूर कल पूज्य पदी कृष्णन अत पाप पदनेटावरी अब सिकल अब इन इडपेमानूट स
சரியோன்னு பார்த்து கொள்ளுங்க. சரியோன்னு கூட எழுதினது தனுஷ்காக சரி அப்படி தனுஷ்கா விட சரியா 18 என்ன விட போட்டிருக்கு தனுஷ்கா என்ன பார்த்து எண்ணாயிரத்து 600 திருப்பி எழுதப்பட்டிருக்கு ரெண்டு நேரம் வடிவா பார்க்கல என்ன பார்த்து சரியானிக்க வேணும் திருப்பியும் ரெண்டு எழுதப்பட்டிருக்கு போகலாம் அப்படியா. அடுத்தது கிருஷ்ணன் 19 வேலி வாசிச்சு கொண்டு போற இல்ல அறுத்துறுத்து வாசிக்க வேணும். கட்டத்தில் உள்ள ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கல இலக்கங்கள் எண்களை பயன்படுத்தி பொது வித்தியாசம் 4 கொண்டு போட்டிருக்கு பாருங்க விடையில இனி எத்தனையோ கூட்டணும் பொதுவித்தியாசம் 4 × 4 = 5 அப்போ 5 பேர் அடுத்த பொது வித்தியாசம் 5 × 4 = 9 இருக்கல 9 பேர் 9 × 4 = 13 17 அப்போ எது விட இதான் விட 1, 5, 9, 13 பதினேழு. அடுத்த பாப்பம் 20 வேள்வி 20 வேள்வி அனுசனம் விடுவோம் மாசிக்கு. ஒரு பாடசாலையில் 1046 பெண் பிள்ளைகளும் 938 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். பாடசாலையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்பாடசாலையில் உள்ள பாப்பு மங்களவேலியா ஒரு பாடசாலையில் 1046 பெண் பிள்ளைகளும் 938 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். முதலாவது கேள்வி அதில் பாடசாலையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? என்ன செய்யணும் மக்சலா? கூட்டணும். ஆண் பிள்ளைகளுள்ள ஆணும் பெரும் பெண்ணும் பெருமே பெண் பிள்ளைகளை நாங்கள் போடுவோம். 1046 ஆண் 938 மொத்தம் தானே 8 மாறும் எத்தனை மீறி 4 × 3 = 7 இல்லை 0 = 9 இந்த 1 அப்போ என்ன விட 1984 1984 அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதில் ரெண்டு கேள்வியில் லகன்று இப்பாடசாலையில் உள்ள ஆண் பிள்ளைகளிலும் பார்க்க எத்தனை பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளன? இங்கே பெண் பிள்ளை தான் கூட ஆனவள் அப்போ எத்தனையாண்டா கழிச்சு விட்டா சரி அப்போ பெண்கள் தானே கூட எவ்வளவு 1046 ஆனவளவு 938 கழிக்கவள் என்ன பெண்ணத்தின கூட 8 போகுமா இல்லை கடத்தா 16 8 போனால் எத்தனை கிஷ்ட 8 இதில் எத்தனை இப்போ 3 ஏன் என்ன கடத்தாள 3 போனால் ஓ இனி இங்கே தான் 10 9 போனா அப்போ எத்தனை கூட 108 யார் கூட பெண்கள் 108 பெண்கள் கூட அந்த பாடசாலை ஓ அப்போ கிருஷ்ணன் கிருஷ்ணன் பாடசாலையில் எத்தனை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்களை கூட கூட கிருஷ்ணன் பாடசாலையில் நாங்கள் விசாரிச்சு பார்ப்போம் எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் 10 பாப்புல 10 பேர் 5 ஆண்டு மட்டும் 10 பேர் அதில் பெண்கள் எத்தனை 5 ஆண்கள் 5 அப்போ எத்தனை கூட சம சம எண்ணிக்கை ரைட். அடுத்த பாப்பம் 21 கேள்வி அப்போ யார் மக்சலாக்கு மக்சலாண்ட பாடசாலையில் எத்தனை 5 ஆண்டில் 6 அதில் பெண்கள் எத்தனை 2 ஆண்கள் எத்தனை 4 அப்போ மொத்தம் ஆண்னா கூட பெண்ணா கூட ஆண்
நீங்கள் நிறந்துக்கிட்டோனும் ஒரே விதமாக தீட்டணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக தீட்டக்கூடாது. இதில் நாலு பிடிச்சி தீட்டி, இதில் ரெண்டை தீட்டி வர்ற சரி. எப்படி நீங்கள் என்னென்ன எத்தனை தீட்டி கவனும் ஆறு. அடுத்த 22வது கேள்வி, 22வது கேள்வியை டனுஷ்கா போடுவோம். 24 மணித்தியால கடிகாரம் 13 2:30 என காட்டும் போது 12 மணித்தியால கடிகாரம் காட்டும் நேரம் யாது? இதில் பாருங்க, 24 மணித்தியால கடிகாரத்தில் 13 2:30 காட்டேக்க இது பீப்பா. அப்போ எங்களுக்கு இது 12 மணித்தியால மனதேக்க பீப்பா போடணும் கரெக்டாக. என்ன 12 மணித்தியால கிடையாது. அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பெரிசாக்கி செய்கிறேன் நான், 13 2:30 30லேருந்து 12 மணித்தியாலத்தை 12 மணித்தியாலத்தை மாற்றணும்ன்ற பீப்பாவை 12 மணித்தியாலத்தை என்ன செய்யணும் கழிக்கவும். அதேமாதிரி பீப்பா சாதாரண நேரத்தில் இருக்கிற 12 மணித்தியாலத்தில் இருக்கிறத இதுக்கு காலம் மாற்றணும் பண்ண 24 மணித்தியாலத்துக்கு 12 மணித்தியாலத்தை கூட்டவும். இது கழிக்கவும் என்ன செய்யணும் கழிக்க வேணும். இதில் 13 இது இருக்குது தானே, அது அப்படியே இருக்கட்டும். இதோட 12 மணித்தியாலத்தை என்ன செய்வோம், 12 மணித்தியாலத்தை கழிக்கும். பெருசாக எழுதுறேனே உங்களுக்கு விளங்க. வக்ஷலா கழிக்கணும். அது பூஜ்ஜியம் மூன்று 13லேருந்து 12 ஒன்று. அப்போ இது 1:30 கரெக்டாக வெண்ண போடணும்ன்ற சாதாரண நேரத்துக்கு சாதாரண நேரம் தான் 12 மணித்தியாக கிடையா. எழுதியக்குள்ள என்ன செய்யணுமெண்டா பீப்பா 1:30 அடுத்தது இலகுவான கேள்வி. இப்படி இலகுவான கேள்வியைத்தான் நீங்கள் பிளவுறது வளமையா சரிதான். வேறு பல பேர் புலப்படுற எப்படி என்ன பிரிப்பினம் அந்த பிரித்தலை மட்டும் செய்கிறேன். இது பகுத்தல் தான். என்ன செய்வேன்ட நான் செய்து காட்டுறேன் பாருங்க. நாலில் எத்தனை நாலண்டா ஒன்று போடுவீங்க, நான் ஒன்று நாலண்டு ஓடிக்கணும், கழிச்சா பூஜ்ஜியம் ஒன்று போடிக்கணும். இந்த ஒன்றரைக்கு வினம் ஒன்று சே அது அடங்காது. இந்த 6:30 16 எத்தனை நாலண்டா நன்னாங்கு 16 சடாரை நீங்கள் விட 14 இப்படி இப்படியாக போட்டு விடுவினோம். ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டாம், பேப்பரில் திருத்த பாட்டு வரும் இப்படி இப்படி போட்டு இடக்குரிய என்னன்னு சொன்னால் அடங்காடி பூச்சியம் போடணுமெண்டதை மறந்துடும். அப்போ பிரிக்கிற அப்படி என்று பார்ப்போம். 416 நாங்கள் 4 பிரிப்போம். 4 தேனுசா ஒன்று, நான் ஒன்று 4 நான் இதை கீழே பிரிக்கிறவங்களுக்கு நல்ல வேண்டு சொன்னால் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். நான் பிரிக்கிறேன், 416 தான், 16 4 பிரிப்பேன். 4 ஒன்று, நான் ஒன்று 4 இந்த ஒன்று அடங்காட்டி மேலே என்ன செய்யணும் பூஜ்ஜியம். இந்த 6 16 எத்தனை ஓ இதுதான் விடு. அப்போ என்ன விட 104 விடு. சரி அனுசன் போட்டதா சரியா? அடுத்த வெள்ளியை பார்ப்போம். ஒரு விலப்பட்டியல் கேள்வி, விலப்பட்டியல் கேள்வியை பார்ப்போம். 24வது கேள்வி, பின்வரும் சிட்டையை பூரணப்படுத்துக. இதில் பாருங்க,
ஒரு கிலோ கிரேன் எவ்வளவுண்டு உண்டக்க போட்டிருக்கிறான். அப்போ நாங்கள் அளவு இஞ்ச தந்திருக்கு எவ்வளோ அளவு. 3 கிலோ கிராம் அரிசி வேண்ட ஒன்றுன்ற விலை 95 ரூபான்னு தந்திருக்கு ஒரு கிலோ. அப்போ 3 கிலோ காரணம்ண்டா நாங்கள் 95 எத்தனை அளவு இருக்கணும்? 3 அளவு இருக்க வேணும். விளங்குதா? 3 5 5 ஒரு மீதி 3 9 27 ஒன்றும். அப்போ இதுக்கு என்ன விட வேணும்? 285 இஞ்ச கட்டாயம் தசம் இல்லாட்டி 0 0 என்று போடவும். இது விளாயிச்சா அடுத்தது பார்ப்போம். அடுத்த பாருங்க, பருப்பு 500 கிராம் வேண்டணுமா? இல்லை, 1 கிலோ தான் வேண்டும். இங்கே பாருங்க, 1 கிலோ தான் வெட்டிடும். 1 கிலோ தான் வெட்டிடும் விளாங்குதா? அப்போ 1 கிலோ தான் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். 500 கிராம் தந்துருக்கு. இந்த 500 கிராம் எவ்வளோ வந்து தந்துருக்கு? 87 ரூபா 50% வந்து தந்துருக்கு. அப்போ 1 கிலோ காணணும் பண்ணா 500 முட 1 கிலோ கூட கூட வேண்டாம். என்ன செய்யணும்? நாங்கள் பெருக்க வேணும். ஆனால் 1 கிலோவில் எத்தனை 500 கிராம் இருக்குன்னு தெரியணும். எத்தனை 500 கிராம்? 2. 1 கிலோ கிராமில் 500 கிராம் 2. 200 கிராம் எத்தனை? 5. 250 கிராம்4. இதுகளெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 100 கிராம் 10 இதெல்லாம் தெரிய வேணும். அப்போ 1 கிலோ கிராமில் 500 கிராம் எத்தனை இருக்கு கிருஷ்ணன்? 2 2 2 அளவு பெருக்கணும். எதை பெருக்க வேணும்? 87 ரூபாய் 50% 2 அளவு இருக்க வேணும். முடிஞ்சா? 0 2 0 7 14 1 15 5 1 மீதி 2 16 1. அப்போ என்ன விட? 175. அது எதில் வேணும்? 1 கிலோகிராம் பருப்புக்கு வேணும். 1 கிலோகிராம் என்ன வேணும் விட? 175. புரியாச்சா? இதை தசம் பெறாதேண்டா, அதில் நான் தசம் குத்த தேவையில்லையா? போட்டாச்சு. சரியா? செய்து பாருங்க, விளாங்கி கொள்ள முடியும். திருப்பியும் பாருங்க, விளாங்க. அடுத்த பார்ப்போம், 25வது கேள்வியை பார்ப்போம். 25வது கேள்விய தேனுசா. 2 1 சாங்கிஜல் எங்க? 2 1 தாங்கியில் ஒரு தாங்கியில் 10 லிட்டர் 500 மில்லிலிட்டர் நீரும் வேறொரு தாங்கியில் 8 லிட்டர் 600 மில்லிலிட்டர் நீரும் உள்ளன. 2 தாங்கிகளிலும் உள்ள நீரின் அளவுகளிடையே உள்ள வித்தியாசம் யாது? ஒரு தாங்கியில் 10 லிட்டர் 500 மில்லிலிட்டர் நீரும் வேறொரு தாங்கியில் 8 லிட்டர் 600 மில்லிலிட்டர் நீரும் உள்ளன. 2 தாங்கியிலும் உள்ள நீரின் அளவுகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் என்ன செய்யணும்? பாக்சலா கழிக்கணும். ஓ, வித்தியாசம் கழிக்க வேணும் ரெண்டுக்கு மேல. அப்போ 10 லிட்டர் 500 மில்லிலிட்டர் இருந்து 8 லிட்டர் 600 மில்லிலிட்டர் கழிக்கவும் விளாங்குதான் கழித்தல் அடையும். 5 மில்லிலிட்டர் 0 0 கடைக்கியில் கடை எடுக்கவும். 15லேருந்து 6 போனால் 9. இதில் கடை எடுத்த அளவு பார்த்துன 9. 9லேருந்து 8 போனால் 1 லிட்டர். அப்போ என்ன விட? 1 லிட்டர். ஓ, 1 லிட்டர் 900. அது போடத்தே இல்லையெல்லாம் கிடாக்கு, அதால போடத்தில. அடுத்த கேள்வி போவேன் கிருஷ்ணன், 26வது கேள்வி. பையந்தில் 2 கிலோகிராம் 350 கிராம் அரிசி இருந்தது. அதற்குள் மேலும் 1 கிலோகிராம் 750 கிராம் அரிசி இடப்படுகின்றது. இப்போது பையனுள்ள அரிசியின் மொத்த நிறையாது. பையொன்றில் 2 கிலோகிராம் 350 கிராம் அரிசி இருந்தது. அதற்குள் மேலும் 1 கிலோகிராம் 750 கிராம் அரிசி இடப்படுகின்றது. இப்போது பையில் உள்ள அரிசியின் மொத்த அளவு என்ன செய்யணும்? ரெண்டே கூட்டணும். சரியா? அப்போ 2 கிலோகிராம் 350 கிராம்
ஒரு கிலோகிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் இந்த ரெண்டு மெனசியும் வேணும் கூட்ட வேணும் விடாங்களா பூச்சியம் ஐந்து மைந்தம் பூச்சியம் ஒரு மீதி ஆ ஓ ஒரு மீதி பத்து மூன்று மேலும் பத்து மூன்றும் ஒன்றுது மீதி ஓ ரெண்டு மூன்று நாலு அப்போ நான்கு கிலோகிராம் நூறு கிராம் அப்போ இதில் நாலு இருநூறு ஏன் நான் குறியீடு போடல வச்சலா அந்த போட்டிருக்கு வினாவெலாம் போட்டிருக்கேன் நடத்துகிற பாபம் இருபத்தேழாவது கேள்வி இருபத்தேழாவது கேள்வியை வச்சலா நகரம் ஏயிலிருந்து நகரம் பி வரை உள்ள தூரம் ஐந்து கிலோமீட்டர் இருநூற்றி ஐம்பது மீட்டர் ஆகும் நகரம் பியிலிருந்து நகரம் சி வரை உள்ள தூரம் ஏழு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் ஆகும் நகரம் ஏயிலிருந்து நகரம் பி நூடாக நகரம் சி வரை உள்ள தூரம் உள்ள சி வரை உள்ள மொத்த தூரம் யாது இப்போ பார்ப்போம் நகரம் ஏயிலிருந்து நகரம் பி வரையிலான தூரம் தந்திருக்கு நான் ஒரு படம் அமைப்பு கொண்டு போடுறேன் பாருங்க நகரம் ஏயிலிருந்து இதானே ஏயிலிருந்து பி வரையிலான தூரம் இதான் நல்ல சின்னனாக்குறேன் என்றோன்னா இடந்தது பாருங்க நகரம் ஏயிலிருந்து இதான் நகரமே ஒரு புள்ளி ஒன்று போடுறேன் நகரம் ஏயிலிருந்து பி வரையிலான தூரம் இதான் பி வரையில பி வரையிலான தூரம் எவ்வளவு ஐந்து கிலோமீட்டர் எழுநூற்றம்பது மீட்டரு ரைட் பியிலேருந்து சி இங்கே பியிலேருந்து ஆரம்பிச்சு சி வரையிலான தூரம் விளாங்களா சி வரையிலான தூரம் ஏழு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் இப்போ கேட்ட கேள்வி என்னன்றதா நாங்கள் பார்ப்போம் நகரம் ஏயிலிருந்து இதானே ஏயிலிருந்து பியின் ஊடாக ஏயிலிருந்து பியின் ஊடாக சி வரையிலான தூரம் வேண்ட ரெண்டு தூரத்தையும் கூட்டி விட்டாச்சு ரெண்டு தூரத்தை ரெண்டு தாண்டித்தானே போகிறோம் இந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் கூட்டி விட்டாச்சு விளாங்கச்சா அப்போ கூட்டல் கேள்வி தான் விளாங்கதா ஏபிசி என்று போட்டுக்கிறதாவது கூட்டல் கேள்வி அதை பார்ப்போம் கூட்டுவோம் ஐந்து கிலோ மீட்டர் ஐந்து கிலோமீட்டர் எழுநூற்றம்பது மீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் மீட்டர் பூஜ்ஜியம் ஐந்து கூட்டலை ஏழும் ஐந்தும் ரெண்டு ஐந்தும் ஏழும் பன்னெண்டு மூன்றும் பதிமூன்று கிலோமீட்டர் அப்போ இதில் பதிமூன்றா இருநூற்று ஐம்பது சரியா நான் அடுத்த பார்ப்போம் இருபத்தெட்டாவது கேள்வி நாங்கள் பாப்புனராக செய்கிறதுக்கு நினைக்கிட்டோம் உருவில் காட்டப்பட்டுள்ள திண்ம பொருளின் பெயர் உள்ளது தேனுசா உருளை உருளை எது உருளை உருளை எங்கள் கிருஷ்ணன் எழுதப்படுவோம் உருளை அது சரியான விட கிருஷ்ணாடினாரு அது சரி போட்டு விடுவோம் ரைட் அடுத்தது இருபத்தொன்பதாவது கேள்வி இதோட நிறைவடைகின்ற என் வகுப்பு பாருங்கள் போன வருடம் வந்த புலம்பெயர் அந்த கணிதம் முழுக்க இலவான கேள்வி ஆனால் நீங்கள் மேலோட்டமாக வாங்கி போட்டு பிள்ளையாக செய்கிறோம் கேள்வியை வடிவாக அவதானிக்கணும் இலக்கங்களை அவதானிக்கணும் செய்முறை செய்யக்குள்ள ஒரு இலக்கம் பிழைத்தேன்னா அந்த கணக்கு தேவை இல்லாமல் பிழைத்து அவள் ஃபுல் அவதானம் நுண்ணறிவு கணக்கு ஃபுல் அவதானம் கூட பேப்பரில் இருக்கணும் நிச்சயமாக 34 மார்க்ஸுக்கு பகுதி ரெண்டில் கணித கேள்வி அமையும் அதை நான் இலவ எடுக்கலாம் பகுதி ஒன்றுக்கு நீங்கள் அதிகமான பயிற்சி வினாத்தால் பயிற்சியில் செய்து விளங்க செய்தீங்கன்னு சொன்னால் அதிலே 100 மார்க்ஸ் எடுத்துலாம்
மணத்தி ஆழத்தில் வீதியொன்றில் சென்ற வாகனங்கள் பற்றிய தகவல்கள் கீழே உள்ள வரைவில் காட்டப்பட்டுள்ளன. வீதி சென்ற வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை இருக்கிறாய். வரவெடுப்போம். வரவெடுத்து எல்லாத்தையும் என்ன செய்வோம்? நாங்கள் கூட்டுவோம். இங்க பாருங்க, பேருந்து தேனுசா ஒன்று, ஒன்று பக்சலா முச்சக்கர வண்டி ஐந்து, ஐந்து அனுசன் மோட்டார் சைக்கிள் ஆறு, ஆறு தனுஷ்கா சைக்கிள் மூன்று. எல்லாம் சுபமானது. ஓ, ஐந்தும் ஒன்று, ஐந்தும் ஒன்றும் ஆறு, ஆறு மாறும் ரெண்டு மூன்றும் அவ சென்ற வாகனம் எத்தனை? பதினைந்து. அது பதினைந்து. பதினைந்து கூட நாங்கள் இப்போ கணிதம் பார்த்துருக்குறோம். 2020 ஆண்டு குடமகளை சேர்ந்த இறுதி வினாத்தாண்ட கணிதம் கேள்வி முழுக்க பார்த்துருக்கோம். ரைட், அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். அடுத்த வகுப்பில் இன்றைக்கு பார்த்த வடமான திணைக்களத்தின் பேப்பர் மீதி நுண்ணறிவோடு நாங்கள் 2018 ஆண்டு நடைபெற்ற சுற்றாடல் கேள்வி, அதாவது இறுதி பரிசு நடந்த சுற்றாடல் கேள்விகளை பற்றி பார்த்து கொள்வோம். இத்தோடு இந்த வகுப்பை நாங்கள் செய்வோம். இதில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் பார்த்து முடித்து விட்டு நீங்கள் செல்கிறார்கள். மற்ற வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் போன்ற இதுகளில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே இருக்கும். அதில் அதால் பிரச்சனை, நீங்கள் ஷேர் பண்ண இணைய நேரங்களிலே மற்ற மாணவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் பார்ப்போம். செய்வோம். பாய் பாய்.